டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷனோட டர்னிங் பாயிண்டே வந்து ரேடியோ தான். இந்த தேர்ட் இயர் மினி ப்ராஜெக்ட்லேயே நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் தான் புதுசா மாசா இருக்கணும். என்ன ரேடியோல இருந்து சத்தம் வருது? ஆ சொல்லுமா. சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேம்மா, காலேஜ் கிளம்பிட்டுருக்கேன். அம்மா, நேற்றுக்கு நம்ம தாத்தாவோட ரேடியோ இருக்குல்ல, அதை நான் யூஸ் பண்ணேன். அதில் ஏதாச்சும் ப்ராப்ளமாக என்ன? ஒரு மாதிரி சவுண்டு வந்துச்சு அதில். என்னடா சொல்கிற, சவுண்டு வருதா? ஆ, வித்தியாசமான சவுண்டாக இருந்துச்சு. நீ எதுக்கு நான் அதை எடுத்த? தாத்தா தான் சாகும் போதே சொல்லியிருக்காங்க அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. நீ எதுக்கு எடுத்த? நீ அதை சாவரத்துக்கு மட்டும் சொல்லியிருக்கார. என்னடா இங்கே வந்து உக்காண்டிருக்க? சொல்கிறா. கிளாஸ்க்கு வரல? கண்ட்ரோல் சிஸ்டம் கிளாஸ் தானே? அந்த ஆள் கிளாஸ் போர் அடிக்கும்டா, தூக்க வேற வரும். அதுக்கு நான் இங்கே இருந்துருவேன். ஆமாம் மச்சான், சித்தா சார்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும்? நல்லா ஃபன்னாகவும் இருக்கும், நல்லா புரியவும் செய்யும். ஆனால் யார் எதிர்பார்த்தா அவர் இவ்வளோ சீக்கிரம் போய் சேருவாருன்னு. ஆமாம், ஆஃப்டர்நூன் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கிளாஸ் இருக்குது, வரியா? டேய் வரல. பார்ப்போம்டா. பாப்போம். என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நேற்று நைட்டு எங்கள் தாத்தாவோட ஒரு பழைய ரேடியோடா ஸ்டோரூமில் இருந்துச்சு, அதை எடுத்து ஆன் பண்ணி பாட்டு கேட்டுட்டுருந்தேன். அப்புறம் அப்படியே தூங்கிறேன்டா, திடீர்னு ஒரு மாதிரி ஒரு சத்தம். யாரோ பேசுகிற மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி வித்தியாசமான சத்தமாக இருந்துச்சு. அது லைட்டாக பயந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் ஒன்று போயிடுச்சு. நான் அப்புறம் தூங்கிட்டேன். காலில் அம்மா கால் பண்ணாங்கடா. நான் அது மாதிரி சொன்னேன், ரேடியோ இந்த மாதிரி சத்தம் கேட்குதுமா அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கு என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? திட்டினாங்களா? ஏன்? ஏன்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு கதை சொன்னாங்க. என்ன கதை சொன்னாங்க? எங்கள் தாத்தாக்கு மென்டல் இல்னஸ் இருந்திருக்காண்டா. ஆக்சுவலி அவர் ஒரு ரேடியோ ஆப்ரேட்டர், ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணார், அதுக்கப்புறம் ரிட்டையர்டர். அந்த ஒர்க் அவருக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. ரொம்ப ஏதோ பண்ணோம் பண்ணோம் சொல்லிட்டு அவரே வந்து எலக்ட்ரானிக் ரிப்பேர் பண்ணுற கடை ஒன்று ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ரிப்பேருக்கு வர திங்ஸை வச்சு நிறைய என்னமோ பண்ணுவாராம். அப்பப்போ புதுசாக கூட எதுவும் உருவாக்க வரோம். அந்த டைமில் தான் இந்த ரேடியோ அவர் கடைக்கு வந்திருக்கு. அவர் அதை ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கவே இல்லையா. அப்போதான் அந்த ரேடியோ பார்த்து திடீர்னு சிரிப்பாராம், திடீர்னு அந்த ரேடியோ பார்த்து அழுவாராம், அதுக்கப்புறம் திடீர்னு கத்துவாராம். இப்படியே வித்தியாசமாக பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அப்படியே போக போக ஒரு நாள் அவரே இறந்துட்டாராம். எங்கள் வீட்டில் அப்பத்துலேருந்து இந்த ரேடியோனால தான் எங்கள் தாத்தாக்கு இந்த மாதிரி முத்தி போய் வித்தியாச வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி அந்த ரேடியோ, அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த திங்ஸ்லாம் அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ளே போட்டு அவரோட மெமரிஸை ஸ்டோரூமில் வச்சுட்டாங்க. அந்த பெட்டியில் இந்த ரேடியோ தான் நேற்று நைட்டு எடுத்து பாடி கேட்டுருந்தேன். நேற்றுக்கு நான் கேட்ட சவுண்டு கூட யாரோ பேசுகிற மாதிரி இருந்துச்சு. டேய் டேய் டேய், ரேடியோவுக்கு சிக்னல் ரேடியோ ஸ்டேஷனில் தான் வரும். அண்டு உங்கள் தாத்தாவோட ரேடியோ வந்து ஏஎம் ரேடியோன்னு நினைக்கிறேன். ஏஎம் ரேடியோ நம்ம ஊரில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. ஐ திங்க் அது வந்து சேப்பாக் ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். டேய், சேப்பாக் எங்கள் வீட்டிலேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குடா. சிக்னல்ஸ்லாம் அவ்வளோ தூரமாக வரும். உனக்கு எப்படி சொல்கிறது? ஆ, இப்போது இந்த நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போது இந்த நியூஸ் பேப்பரில் ஒரு மெசேஜ் இருக்குது. இப்போ இந்த குப்புத்தொட்டி தான் நீ வச்சுக்கோயேன். இப்போது இந்த மெசேஜை நான் உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பாத்தியா முழுசாக கூட போய் சேரல, பாதியிலே நின்றுச்சு. சரி, ஒரு நிமிஷம் இரு.
இப்போது நான் இந்த பேப்பரில் ஒரு கல்லை விராப் பண்ணி வச்சு தூக்கி போட போகிறேன். இப்போ பாரு, இதே மாதிரி தான் அந்த ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லலாம் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க மைக்கில் பேசுகிறதா இருக்கட்டும், பாட்டு போடுறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு நியூஸை வாசிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சிக்னல் தான். இதை மெசேஜ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலேயும் இந்த பேப்பர் மாதிரி ரொம்ப தூரம்லாம் போக முடியாது. ஸோ அதனால் அந்த ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கரியர் வேவ் சிக்னல்னு ஒன்று இருக்குது. அது கூட நான் எப்படி இப்போ இந்த பேப்பருக்குள்ளே கல்லை விராப் பண்ணி வச்சு தூக்கி போட்டேன், அதே மாதிரி அந்த கரியர் வேவ் சிக்னல் கூட இந்த மெசேஜையும் விராப் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போடுறதால அது வந்து ரொம்ப தூரம் அதான் வதிச்சாக முடியும். இதை நம்ம மாடுலேஷன் சொல்லுவோம். எனக்கு என்னமோ அது ரேடியோ ஸ்டேஷன் தான் அந்த மாதிரி தெரில அந்த சிக்னல்ஸ்லாம். டேய் பயப்படாதடா, இவன் ஒருத்தன் சும்மா எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு நைட் ஒரு மணிக்கு சத்து கேட்டு போயிடறா, அப்போ தெரியும் உனக்கு. ம் சொல்கிறேன். டீ, உனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருப்பேன், அது கேளியே. ஏடே கேட்டியா? இது சத்தியமாக ரேடியோலேருந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா நேத்திக்கும் வந்து இதே டைமில் இதே மாதிரியான சவுண்டு தான் எனக்கும் கேட்டுச்சு. தெரியும் ஒன்று பண்ணு, இந்த ரேடியோ நாளைக்கு காலேஜ் எடுத்துருவான், நம்ம சீனியர் அர்ஜுனா இருக்கார்ல. ஆமாம், நம்ம காலேஜில் கூட இந்த ரேடியோ டிரான்ஸ்மிஷன் செஞ்சார் அவரா? ஆமாம், அவர் தான். அவர் அதை பற்றி தெளிவாக சொல்லுவார். நீ முதல்ல மறக்காமல் நாளைக்கு ரேடியோ காலேஜுக்கு எடுத்துகிட்டு வந்து. ஆ,